கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் பேச விரும்புகிற ஆண்டவருடைய வார்த்தையானது சங்கீதம் 22:4. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் அப்படின்னு சொல்ற வசனம். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். நம்முடைய பிதாக்கள்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது நிறைய பேரை நம்ம சொல்லலாம். நம்முடைய பிதாக்கள் முற்பிதாக்கள்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் ரொம்ப இந்த விடுதலை அதை குறித்து ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்த மனுஷன் சொன்னால் தானியலை சொல்லலாம். தானியலை கொண்டு போய் சிங்க கபியில் கொண்டு போய் போடுறாங்க. அவர் சிங்கத்தின் வாய்க்கு தன்னை தேவன் தப்பி வைக்க வல்லவர் என்று சொல்லி நம்பினார். அதோடு கூட மாத்திரமல்லாமல் இந்த காரியங்கள் இந்த ராஜாவுடைய கட்டளை சூழ்ந்திருக்கிற மற்றவங்களுடைய எந்த சதி ஆலோசனைகளும் என ஒன்றும் செய்யாது. ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் விடுவிக்க போதுமானவர் என்று சொல்லி அவர் நம்பினார். தான் பாருங்க இந்த வசனத்துல வாசிக்கும் பொழுது, இந்த வேத வசனத்துல வாசிக்கும் பொழுது, எங்கள் பிதாக்களும் இடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்து. தானியலுடைய நம்பிக்கை ஒருபோது என்ன பண்ணல, அவரை விற்கப்படுத்துறதுக்கு தேவன் விடலை. தேவன் வந்து அந்த சிங்க கபியிலேருந்து தூக்கி எடுக்கிறார். மற்றவங்களுக்கு முன்னாடி தேவன் என்ன பண்ணுற, தூக்கி எடுக்கிறாரு. அதான் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆண்டவர் மேலே அளவில்லாத ஒரு நம்பிக்கை வைக்கணும். நம்மளுடைய பிதாக்கள் வைத்தது போல் நம்மளும் ஆண்டவர் மேலே அளவில்லாத ஒரு நம்பிக்கையை வைக்கும் பொழுது ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் நம்மையும் தூக்கி நிறுத்தி அவர் நம்மளை ஆசீர்வாதமாக வைப்பார். இந்த நாளை கூட தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாக தருவார்.